கரிவட்ட நச்சுயிரி கொரோனா கோவிட்-19 உலக நாடுகளுக்கே உதறல் கொடுத்து ஊர் உலகையே உலுக்கி வரும் உருமாறி நச்சுயிரி கொரோனா. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமாய் ஆறாவாரமாக இருந்த நாடுகளையே அலையலையாய் வந்து தாக்கிய ஆல்பா கொரோனா. பணம் ஒன்றே பிரதானமாய் வளர்ந்த நாடுகளின் பட்டியலில் ஆங்களே முன்னிடம் என்று பிரச்சாரம் செய்து வந்தவர்களுக்கு பீட்டா கொரோனா, கண்டம் விட்டு கண்டம் தாக்கும் காமா கொரோனா, அண்டம் விட்டு அண்டம் வந்த டெல்டா கொரோனா, பார்த்தவர் எல்லாம் பயந்து போகும் பரிவட்ட நச்சுயிரி, இவன் யம தர்மனின் எடுபிடி. சீன நாட்டின் தயாரிப்பில் A1 தரத்தில் இருந்தது கோவிட்-19 தான். 1960களில் கோழிகளுக்கும் மனிதர்களுக்கும் ஏற்பட்ட ஒருவித சுவாச தொற்றை ஆராய்ச்சி செய்து ஊகானிலும் ஊபேயிலும் பெரும் தொற்றாக்கி அகில நாடுகளுக்கே அன்பளிப்பாய் கொடுத்த அரசு சீனாதான். முதல் அலைவீச்சில் பரிவட்ட நச்சுயிரி படைத்தவர்களையே பதம் பார்த்தது. 2019 டிசம்பர் மாதம் கொரோனா அடையாளம் காணப்பட்டது. ஜனவரி 30, 2020 கோவிட்-19 பொது சுகாதார அவசர நிலையானது. மார்ச் 11 அன்று பெரும் தொற்றாக உலக சுகாதார அமைப்பால் அறிவிக்கப்பட்டது. அன்றிலிருந்து இன்று வரை ஆட்டி வைக்க ஆரம்பித்தது. வளர்ந்த வளர்கின்ற வளரும் நாடுகளில் தொடங்கி வறுமை நிலை, வறுமை நிலைக்கு கீழ் மேல் உள்ள நாடுகள் என எதையுமே விட்டு வைக்கவில்லை. நாட்டுக்கு நாடு, கண்டத்திற்கு கண்டம், மூளை முடுக்கு, இண்டு இடுக்கு, சந்து பொந்து என எல்லா பகுதிகளிலும் புகுந்து வெப்பம் வெப்பம் என எல்லா எல்லைகளையும் கடந்து உருமாறி வடிவம் மாறி சும்மா சுழற்றி அடித்தது. ஆறாம் அறிவின் அகன்ற ஆய்வின் பயனாய் விளைந்த காலனின் கைகூலி கொரோனா. மனித உடலில் தஞ்சம் புகுந்த கோவிட்-19 நெஞ்சமதில் இருக்கும் காற்று பையில் உட்புகுந்து கடுமையான சுவாச தொற்றை ஏற்படுத்தி விரைவாக செயல்பட்டு கொடிய ஜுரம் கொடுத்து தலைபாரம் தந்து மூக்கில் சளி வடிந்து ரத்த உடற்சோர்வு தந்து வெள்ளையணுக்களை வேட்டையாடி மூச்சரைக்க வைத்து இறுதியில் மரணம் சம்பவிக்க செய்யும் சாமர்த்தியசாலிதான். இதையும் கண்டுவிட்டால் வறண்ட இருமல், வாயு வெளியேற்றம், வேதி, உடல்வலி, நாக்கில் சுவையற்ற தன்மை என அறிகுறிகளை மாற்றிக்கொள்ளும் அரக்கன். முள் தொற்றி ஒருபுறம் புரட்டி எடுத்து புண்ணாக்கி விட்டு சென்றால் வண்ணமயமான பூஞ்சைகளின் புகலிடமாய் மாறியது இந்த அற்ப மானிட உடல். நுண்ணுயிரிகளின் பழிவாங்கும் படலமோ மியூகோர் மைக்கோசிஸ் அண்ட் கேண்டிடியாசிஸ். இது உடலின் சைனஸ்கள், மூளை, நுரையீரலை மையமாக கொண்டு தாக்கும் கால தேவனின் கருப்பு மற்றும் வெள்ளை பூஞ்சை இனம். அதனை விட கொடியது மஞ்சள் பூஞ்சை. இது மனிதனின் உள் உறுப்புகளை செயலிழக்க செய்து நெக்ரோசிஸ், அதாவது உயிரணு மரணம் போன்ற பேரழிவையும் தருமாம். இதற்கெல்லாம் காரணம் சுத்தமில்லா உணவு, சுகாதாரமற்ற இடம், அசுத்தமான வளம், மோசமான பிராணவாயுவின் பயன்பாடுகள் மட்டுமே. தடுக்க வழியுண்டு, தடுத்துவிட்டால் பூஞ்சைகளை விரட்டிடலாம். பரிவட்ட நச்சுயிரியின் பிரமாதமான சாதனைகள். முள் தொற்றி நோய் தொற்றிக்கொண்ட ஒரு மனிதனின் தும்மல், உமிழ்நீர், சளி, தொடுதல், அவர்கள் பயன்படுத்திய பொருட்களை பயன்படுத்துதல் அவ்வளவு ஏன்? சுவாச காற்றின் மூலம் கூட பரவும் அபாயம். முகக்கவசம் அணிவது கட்டாயமாக்கப்பட்டது. கிருமி நாசினி கொண்டு கைகளை சுத்தம் செய்வது அறிவுறுத்தப்பட்டது. மக்கள் அவசியமின்றி வீட்டை விட்டு வெளியே வருவது தடை செய்யப்பட்டது. நாடு விட்டு நாடு செல்ல, மாநிலம் விட்டு மாநிலம் செல்ல, மாவட்டம் விட்டு மாவட்டம் செல்ல என முழு போக்குவரத்துக்கும் முழுக்கு போட்டன. அத்தியாவசியம் மற்றும் அவசிய தேவைக்கும் மட்டும் இ-பாஸ் வசதியுடன் பயணம் செய்யலாம். தற்காலிக மருந்தாக இயற்கை மூலிகைகளாக கபசுர குடிநீரும் நிலவேம்பு கசாயமும் இஞ்சி மஞ்சள் எலுமிச்சை சாரும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஆங்கில மருந்தில் பேராசிட்டமில் இறுதி செய்யப்பட்டு மாத்திரைகள் பரிந்துரைக்கப்பட்டது. இருப்பினும் பக்க விளைவுகளால் பாதியிலேயே நிறுத்தப்பட்டது. ஆலயங்கள், தொழிற்சாலைகள், கல்விச்சாலைகள், சிறுகுறு தொழில்கள் என அனைத்தும் இழுத்து மூடப்பட்டது. பொருளாதாரத்தின் உச்சகட்ட சரிவை உலகம் கண்டது. உலக போரில் இழந்த இழப்புகளை காட்டிலும் பேரழிவு என்கிறது புள்ளி விவரம். கொரோனாவின் முதல் அலையில் இந்தியாவில் பாதிப்பு சற்று குறைவாகவே இருந்தது. முழு ஊரடங்கு, இது அன்றாடம் கைச்சிகளின் பசி, தாகம், பட்டினி, வாழ்வாதாரத்திற்கு வழியின்றி தற்கொலைக்கு வழிகோரியது. இருப்பு இருந்தவன் இச்சூழலை கடந்து விட்டான். வேலை வாய்ப்புக்காக அண்டி வந்த அயல் மாநிலத்தார் வாழ வழியின்றி நடைபயணமாய் சொந்த ஊரை நோக்கி பயணம் செய்த அவலம். முதல் அலை நோயின் தாக்கத்தை விட மக்கள் மற்றும் அரசின் இயலாமை என்ற கோர அரக்கனின் பிடியிலே சிக்கிய புழுவாய் நசுக்கப்பட்டனர். கல்வி கற்க பள்ளிக்கூடம் செல்ல முடியாமல் இணையவழி கல்வி என்ற நிலையில் அதற்கும் வாய்ப்பின்றி தவித்த குழந்தைகள், கல்வி நிறுவனங்களும் ஆசிரியர்களும் இழந்துவிட்ட வாழ்வாதாரங்கள் என சுமைகளின் பட்டியல் நீண்டது. ஆனால் ஒன்று,
பணம், நகை, பொருள், உறவுகள் என எது விருப்பினும் உடல் ஆரோக்கியமே ஆகச் சிறந்த வளம் என்பதை அனைவரும் உணர்ந்துவிட்டோம். மருத்துவர்களும் செவிலியர்களும் மகேசனை போல் தோன்றினார்கள். முன்களப் பணியாளர்கள், காவல்துறையினர், சமூக சேவகர்கள், ஆர்வலர்கள், மனிதநேய தொண்டர்கள் நச்சுக்கு எதிரான போராட்டத்தில் மக்களை காக்கும் போர் வீரர்களாகவே செயல்பட்டனர். 2021 இரண்டாவது அலை அதிவேகம் எடுத்தது, அதிரடியாக இருந்தது. 200 நாடுகளை இருந்த இடம் தெரியாத அளவிற்கு உருட்டி புரட்டி போட்டுவிட்டது. தினமும் நோய் தொற்று ஒரு மாவட்டத்திலேயே ஆயிரக்கணக்கில் உறுதி செய்யப்பட்டது. இறப்பு பல்லாயிரக்கணக்கில் பதிவு செய்யப்பட்டது. அண்ணில் மக்கள் கொத்து கொத்தாய் மாண்டு விழுந்தனர். எரிக்கவும் புதைக்கவும் இடமின்றி, வழியின்றி, இறுதிச் சடங்கு செய்யவும் ஆளின்றி சர்வமும் அடங்கி போனது. அரசன் முதல் ஆண்டி வரை அரசாங்க மருத்துவமனையிலேயே அடைக்கலமாயினர். பிராண வாயுவையே காசு கொடுத்து வாங்கும் நிலையும் இருந்தது. மக்கள் உணவுக்காகவும் அத்தியாவசிய பொருள்களுக்காகவும் மருந்துக்காகவும் சமூக இடைவெளியுடன் மிக நீண்ட வரிசையில் காத்திருக்க வேண்டிய நிலையும் ஏற்பட்டது. வளர்ந்த நாடுகளின் பட்டியலில் இருந்த நாடுகள் முள்தொற்றியின் வரிசையிலும் முதலிடத்திலேயே இருந்தார்கள். ஜன நெருக்கடி உள்ள நாடுகளிலேயே தனது ஜாலத்தை காட்டியது கோவிட். ஆனாலும் ஒரு ஆச்சரியம் இருக்குங்க, 6 கண்டங்களை அசால்ட் செய்த கொரோனா 15 நாடுகளை நெருங்கவே இல்லைன்னு சொன்னா நம்புவீங்களா? பட்டியலை ஒரு முறை பாருங்க. காரணம், மக்கள் தொகை குறைவான தீவு நாடுகள். பெரும்பாலும் இயற்கையாகவே சமூக விலகல் என்பது இவர்களிடம் இருந்ததுதான் நோய் தொற்றாமைக்கு காரணமாம். இந்நோய் தொற்றை கேள்விப்பட்ட உடனேயே நாட்டின் எல்லைகளையெல்லாம் அடைத்து அவர்களை காத்து கொண்டவர்கள் வடகொரியர்கள். இவர்களை கிரீட நோய் நெருங்கவே இல்லையாங்க. தோராயமாக 7.9 பில்லியன் மக்கள் தொகை கொண்ட உலகில் முள் தொற்றியை அழிக்க ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகமும் அஸ்ட்ராஜெனிகா கூட்டுடன் இந்தியாவின் சீரம் நிறுவனத்தால் கோவிஷீல்டு தடுப்பூசி உருவாக்கப்பட்டது. பாரத் பயோடெக் நிறுவனமும் தயாரித்ததுதான் கோவாக்சின். ரஷ்ய அரசின் தயாரிப்பு ஸ்புட்னிக் வி. இந்த 3 தடுப்பூசிகளும் பல்வேறு வதந்திகளுக்கு பிறகு இன்று பரவலாக மக்களின் போராளிகளுக்கும் மக்களுக்கும் செலுத்தப்பட்டு வருகிறது. தட்டுப்பாடுடன் கிடைக்கும் இந்த தடுப்பூசிகளின் பயன்களை பெற்றிடுவோம். சமூக விலகல், தனிமனித இடைவெளி, முறையான முகக்கவசம், கிருமிநாசினி கொண்டு கைகளை தூய்மை செய்வது தனிமனித மற்றும் அனைவரின் பாதுகாப்பினையும் உறுதி செய்வோம். அரசின் தற்காப்பு நடவடிக்கைகளுக்கு ஒத்துழைப்போம். இதுவும் கடந்து போகும். நன்றி.